வணக்கம், வாங்க இன்னைக்கு தேங்காய் சாதமும் பருப்பு துவையலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு துவையல் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், நான் வந்து நிறைய என்னோடய சமையலில் காரம் அதிகமாக தான் இருக்கும். நான் ஒரு 7-8 மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் 4 எடுத்துங்க. அதே ஒரு கைப்பிடி அளவு இல்லைன்னா 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துங்க, ஒரு 3-4 பூண்டு பல்லு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துங்க. மிளகாய், பூண்டு பல், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா செவக்க வறுத்துக்கிட்டு அது கூட அதே அளவு 2 கைப்பிடி அளவு கடலைப்பருப்புனா 2 கைப்பிடி அளவு தேங்காய், துருவின தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிங்க. அது கூட ஒரு நான் ஒரு சின்ன பெருங்காய துண்டு எடுத்திருக்கேன், கட்டி பெருங்காயம். நீங்கள் பவுடர் வேணாலும் சேர்த்துக்கிட்டு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குற குறன்னு அழகாக அரைச்சி எடுத்துங்க. பருப்பு துவையல் ரெடி ஆகிட்டு அடுத்தது அடுப்பில் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன்னா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறோம். அது பொரிஞ்சோடனே நான் வந்து சும்மா ஒரு 2-3 பீஸ் வெங்காயம் சேர்த்தேன், அது உங்களுக்கு தேவையில்லை வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்தது கடுகு உளுத்தம் பருப்பு, சில பேர் காஞ்ச மிளகாய் சேர்ப்பாங்க, சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் தான் இதுக்கு போடுவோம், நல்லா அழகாக இருக்கும் பச்சை மிளகாய், கலர்ஃபுல்லாக இருக்கும்னு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலர் மாறாமல் மெரூன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துங்க. இப்போ பாதி மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், ஒரு டிஃபன் பாக்ஸ் அளவு தான் நான் செய்ய போகிறேன். அந்த தேங்காவையும் சேர்த்து கிளறணும், இது ரொம்ப முக்கியம். அடுப்பை குறைச்சி வச்சு கலர் மாறக்கூடாது, தேங்காய் வந்து கலர் ரொம்ப கருகக்கூடாது. அதுக்கப்புறம் சாதம் சேர்க்க போகிறோம். சாதம் வந்து பொல பொலன்னு சூடாக இருக்கணும் சாதம், அப்போ தான் கிளறத்துக்கு நல்லா வரும். ஒரு கரண்டி அளவு, 1.5 கரண்டி அளவு சாதம் சேர்க்குறேன், சேர்த்து நல்லா கிளறுங்க. தீயை குறைச்சி வச்சு கிளறணும், அப்போ தான் அந்த கலர் மாறாதுங்க. பாருங்கள் எல்லா அழகாக எப்படி வருதுன்னு பாருங்கள், கலரும் அழகாக இருக்குது, இதோட சுவையும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப எண்ணெய் ஊற்றாதீங்க, தகட்டி போயிடும். இறக்குறப்போ நீங்கள் கருவேப்பிலை மல்லித்தலை இருந்தால் தூவி இறக்கிங்க, அவ்வளோதான். இந்த தேங்காய் சாதத்துக்கும் பருப்பு துவையலுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்கள் பிடிச்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.